Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரே மாசத்துல உங்களோட முதலீட்டை நீங்க எடுத்துடலாங்க. 30 வருஷத்துக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால வந்துட்டு லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ முதலீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிசினஸ்க்கும். நம்ம போடுற முதலீடு எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் நம்மளோட ப்ராஃபிட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சிலர் நம்ம கையில இருந்து முதலீடு போடுவோம், நம்ம கிட்ட சும்மா தானே இருக்கு, அது ஒரு பிசினஸ் ஆகட்டும். ஒரு சிலர் லோன் வாங்கி போடுவோம், ஒரு சிலர் பர்சனல் லோன் வாங்கி கூட போடுவோம் பிசினஸ் லோன் இல்லாமல். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு முதலீடு எப்போ கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் 1 மந்த்க்குள்ளேயே நம்மளால் முதலீடு எடுத்துட முடியும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம். இது என்ன அப்படின்னா ரைஸ் கேக், மில்லட்ஸ் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் கேக்கை பொறுத்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் யோசிப்போம். பட் என்னன்னா நார்மலாக இதை சொல்லணும்னா பொறி இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான். அதில் எவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நேச்சுரலாகவே நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான மினரல்ஸை வந்து அதை சப்ளை பண்ணுது. கொலாஜின் ப்ரொடக்ஷன், கொலாஜின் அப்படின்றது நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள், நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு ரிங்கிள்ஸ்லாம் விழுது, சுருக்கம்லாம் விழுது அப்படின்றோம் பார்த்தீங்களா. நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் உள்ள லேயரில் ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும், அந்த எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகும்போது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பிளேட் கப் சைஸ், சின்னதாக ஒரு மூடி சைஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். நம்ம உள்ள அரிசியோ இல்லை பருப்போ சிறுதானியங்களோ உள்ள கொட்டணும் அப்படின்னா அது வந்து அந்த அவுட் வழியாக வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுக்கும் போது அந்த ஹீட்னால நம்ம அரிசியோ பருப்போ நல்லா பொறிஞ்சி அப்படியே அந்த கிரெயின்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி வெளியே வர்றது, அவ்வளோதான் அந்த ஐஸ் கேக். ஸோ பாப்டு ரைஸ் கேக்னு அதான் இதை சொல்லுவாங்க. இதில் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரை வகைகள், ட்ரைட் ஐட்டம்ஸ், பீனாட்சி உங்களுக்கு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் லீவ்ஸு, அது இல்லாமல் நட்ஸ் போடுறாங்க, முருங்கைக்கீரை போடுறாங்க, சிறுதானியங்கள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி செய்கிறாங்க இதை. இதோட மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 லேக் வரைக்கும் ப்ரைஸிங் வரும். இது ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய வகைகளில் வருது. ஸோ மிஷினரிஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது குளூட்டன் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, அதே போல் வந்து டிரான்ஸ்ஃபேட் கூட இதில் கிடையாது, சுகரும் இதில் கிடையாது. இதை எப்படி ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து லைட்டாக சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு இதில் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக வந்து அதை சாப்பிட்றாங்க அந்த சுவையோடு. அப்படி இல்லை அப்படின்னா மற்ற ஐட்டங்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா மேலே சாசஸ்லாம் வந்து மைனஸ் சாசஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. டேஸ்ட்டுக்காகவும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ஹெல்த்துக்காக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஒரு ஒரு பேக்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரெட் பேக்கெட் மாதிரி இருக்கும், 15 கேக்ஸ் உள்ள இருக்கவங்க சேர்ந்தது ஒரு பேக்கெட்ஸ். ஸோ 125 கிராம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிட்ட வருது ரேட்டு, 1 கிலோ 1200 ரூபா நீங்கள் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணும்போது. நிறைய எனி டைப் ஆஃப் பல்சஸ், மில்லட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போடலாம். நட்ஸை பொறுத்தளவுக்கு வேர்க்கடலை, நீங்கள் நார்மல் உடச்ச கடலை, இந்த மாதிரி வந்து பச்சைப்பயிர், இந்த மாதிரி எல்லா வகையான பயிர் வகைகளுமே இதில் போடலாம். நீங்கள் ப்ராஃபிட்டு உங்களுக்கு 700 ரூபா மார்ஜின் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்னா 1000 ரூபா கூட நீங்கள் மார்ஜின் வைக்க முடியும். 5 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே 3500 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சென்டர், எல்லா இடத்துங்களிலுமே இதை கொடுக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு ஆயில் ஃப்ரீ, 100% ஆயில் ஃப்ரீ அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பியே வாங்குவாங்க. இதில் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்றதுனால. ஸோ ஃபிட்னஸ் சென்டரில் நிறைய பேர் இடத்துல வாங்குவாங்க. இன்னும் நம்ம ஊருங்களில் நிறைய இடத்துங்களில் இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸே இன்னும் வரல, நிறைய பேருக்கு இதோடைய விஷயங்களும் தெரியல. ஆனால் சிறுதானியங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ற விஷயங்கள் மட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக போகணும், சிறுதானியங்களாக வாங்கி சமைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் சிறுதானியங்களில் வாங்கி சமைச்சா நம்ம நார்மலாக ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டோ, ஒரு சேமியா சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டோ, ஒரு அரிசி வெடித்து சாப்பிட்ற டேஸ்ட்டோ நமக்கு வராது. அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் அதிகமாக வந்திருக்கு. நம்ம நாக்கை என்ன பண்ணாலுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன தான் ஓகே உடம்புக்கு நல்லதுன்னா கூட வாரத்தில் 1 நாள் தான் இதை சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுத்தோன்னா அது 1 நாள் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு ஹெல்தி ப்ராடக்ட்ஸாகவும் இது இருக்கும்.
இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இந்த மிஷினரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.